வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதா ஸ்ரீஸ் கிச்சன். நாம் ஏற்கனவே அஞ்சரைப்பேட்டின்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற பொருட்களோட பயனுள்ள தகவல்கள் பற்றி. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கிராம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்க மோதிரத்தில் எப்படி அந்த வைரக்கல் சேர்ந்தால் அது வந்து பல பலன் மின்னுமோ அதே மாதிரி தான் அஞ்சரைப்பெட்டியோட விலை மதிப்பில்லாத வைரம்னு நம்ம கிராம்பை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நறுமண மூட்டிகளையே வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகளை கொண்டது வந்து இந்த கிராம்பு. லவங்கம், உர்க்கடம், அஞ்சுகம், சோசம், திரளி, வராங்கம் இதெல்லாம் வந்து கிராம்போட வேறு பெயர்கள். காரத்தோடையும் சிறிது இனிப்பு சுவையோடையும் விறுவிறுப்பு தன்மையும் இருக்கிறனால இந்த கிராம்பு வந்து மயக்கம், வாந்தி, பேதி, வாயு கோளாறுகள், தசைப்பிடிப்பு, செவி நோய்கள், சரும நோய்கள்னு பலவற்றை நீக்கிற திறன் கொண்டது. அதனால தான் நம்முடைய சித்தர் அகத்தியர் வந்து பித்த மயக்கம் வேதியோடு வாந்தியும் பூம் அப்படின்னு இந்த கிராம்பை சிறப்பித்து சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வரலாறை திருப்பி பார்த்தோன்னா, சீனத்தின் பொற்காலம்னு ஹான் ராஜ்யத்தை சொல்லுவாங்க. அந்த ராஜ்யத்தில் அரசர்கிட்ட வந்து மக்கள் தங்களுடைய நிறைக்குறைகளை சொல்கிறப்போ வாயில் கிராம்பை அடக்கிக்கிட்டு தான் பேசணுமா. ஏன்னா கிருமிகள் வந்து வாய் மூலம் பரவி அரசரை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டில் நறுமண மூட்டிகளுக்கான போர் உச்சத்தில் இருந்தப்போ மற்ற நாடுகளுக்கு கிராம்போட இருப்பிட ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பெரிய அளவிலான கிராம்பு காடுகளை வந்து டச்சுக்காரர்கள் தீயிலிட்டு கொளுத்துனாங்களாம். விலாமிச்சை வேர், கிராம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி இதை சேர்த்து தயாரிக்கப்படுறது கிராம்பு வடகம். இது வந்து மயக்கம், வாந்தி போன்ற நோய்களை குறைக்கிறதுக்கு நிறைய உதவும். அதே மாதிரி கிராம்பு, புதினா, திருநீற்று பச்சிலை, ஏலக்காய் இதை வந்து நீர் விட்டு கொதிக்க வச்சு அதோட வாசனை நீங்கள் நுகர்ந்தீங்கன்னா உடலும் மனமும் உற்சாகம் அடையுமா. தொண்டைப்புண் இருக்கிறவங்க ஒரு கிராம்பை எடுத்து லேசாக வதக்கி தேனில் நினச்சி சுவைச்சாங்கன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். வாந்தி உணர்வு ஏற்படுறப்ப ஒரு கிராம்பை எடுத்து வாயில் அடக்கிக்கிட்டோன்னா நமக்கு நல்ல பயன் கொடுக்கும். பல்வலியை போக்குறதுக்கு கிராம்பு தைலத்தை பஞ்சில் நினச்சி பல் மேலே தடவுணுன்னா நமக்கு சிறந்த நிவாரணம் கொடுக்கும். அதே மாதிரி பல் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுற எல்லா கழிம்புகள்லையுமே கிராம்போட நுண்கூறுகள் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும். சீன உணவுகள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சீன மசாலா எப்படி தயாரிக்கிறதுனா, அன்னாசிப்பூ, சோம்பு, வெந்தயம், கிராம்பு, லவங்கப்பட்டை இதை நம்ம பிடிச்சோன்னா நமக்கு சீன மசாலா தயாராகிடும். ஸோ எந்த சீன உணவுகள் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கனாலும் இந்த மசாலாவை கலந்தீங்கன்னா அமர்க்களமாக இருக்கும். 2 ஆப்பிள் பழத்தை வந்து சின்னதாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதோடு 2 டீஸ்பூன் சர்க்கரை, 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். அந்த பாத்திரத்தோட ஏடு கட்டி 5 முதல் 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ஆப்பிள் துண்டுகள் மேலே தேன் ஊற்றி பரிமாறினீங்கன்னா மனம் கமழ்கிற சிற்றுண்டி தயாராகிடும். ஸோ கிராம்பில் உள்ள நறுமண எண்ணெய்கள் எல்லாமே அந்த பிரத்யேக வாசனையோடு அந்த சிற்றுண்டியை சிறப்புப்படுத்தும். ராஜஸ்தானி சமையலில் கிராம்பு புகையூட்டல் ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கிராம்பை தீயிட்டு கொளுத்தி சமைச்சு முடித்த உணவுகளை மேலோட்டமாக புதைச்சி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த உணவோட மனமும் சுவையும் பல மடங்கு அதிகரிச்சிருக்குமா. மண்பானை சமையலோட சிறப்பு அதிகரிக்கிறதுக்கு பானைக்குள்ளே கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு கிராம்பை போட்டு சில துளி நீர் விட்டு சிறிது தீ மூட்டி மூடிடணுமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராம்போட அந்த மருத்துவ கூறுகளால் வந்து செறிவூட்டப்படுமா அந்த மண்பானை. அப்போ திரும்பி அந்த பாரம்பரிய சமையலை தொடங்கலாம். அப்போ ரொம்ப அந்த சமையல் வந்து ரொம்ப சுவையாக இருக்குமா. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட குக்கிராமங்களில் இன்றைக்கும் இந்த முறையை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. உணவு சிறப்பு மிக்க இந்த கிராம்பை நம்ம உணவுகளை தொடர்ந்து சேர்த்தோம்னா முதிர்ந்த வயதில் வரக்கூடிய பல நோய்கள் தடுக்கப்படுதுன்னு சொல்லுது ஒரு ஆராய்ச்சி. அதனால் கண்டிப்பாக இந்த அருமையான கிராம்பை நம்ம உணவில் சேர்ப்போம். இனிமேல் நம்ம நண்பர்களை வாழ்த்த போகிறீங்கன்னா விரைவில் வாடக்கூடிய இந்த பூங்கொத்துகளுக்கு பதிலாக வாடாத இந்த மலர் முட்டைகளை பரிசளிங்க. கிராம்போட வடிவில் உங்களோட வாழ்த்துக்களோட விருப்பம் அவங்களுடைய ஆரோக்கியத்தின் மூலம் நிறைவேறட்டும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.